சரி இருந்தாலும் பரவாயில்ல, முறைக்குது சத்யா. நான் பொட்டிக்காத மாதிரி ஆறு மணி வாஜ்பாய் நாடகத்துல அது மாதிரி அகிடுச்சுன்னா அகிடு சாப்பிட அடிப்பேன், வீட்டுல அகிடு சாப்பிட அடிப்பேன். சரி வாங்க சத்யா. பாத்தியா அம்மா, அம்மா வந்து சொல்றாங்க என் மகளுக்கு கை தட்டி உற்சாகம் பண்ணுங்கன்னு. அம்மா வந்து எப்பயுமே என்னோட தோழி மட்டும்தான், ஏன்னா அம்மா வந்து எனக்கு எப்பயுமே தோழியா மட்டும்தான் என்கரேஜ் பண்ணுவாங்க. அதாவது என்ன சொல்றது, ஒரு கண்டிப்பான விஷயத்துல கண்டிப்பா இருப்பாங்க தான், ஆனா எல்லா விஷயத்துலயுமே என்கரேஜ் பண்றதுல தோழி மாதிரி தான் இருப்பாங்க. அதனால எப்பயுமே அவங்கள வந்து எனக்கு உறவா பார்க்க முடியாது, தோழியா மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருக்கேனே தவிர உறவா நான் அது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஏன்னா எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம தோழர்கள் தோழிகள்கிட்ட மட்டும்தான் நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். இப்போ வந்து நான் இங்கே வந்து பேசுகிறேன் அப்படின்னா, இதே என்னோட உறவினர்கள் கூப்பிட்டுருந்தாங்கன்னா நான் சத்தியமாக போயிருக்க மாட்டேன். என்னோட தோழன், என்னோட வகுப்பு தோழன் அவ அந்த மகேஸ்வரன் அப்படின்ற அவர், அவர் வந்து என்னை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுனால என்னை கேட்டாங்க. ஏன்னா என்னோட தோழன் அவர் ஒருத்தருக்காக மட்டும்தான் நான் வந்து பேசுனேன். ஏன்னா இதே வந்து உறவினர்கள் கூப்பிட்டுருந்தாங்கனாலும் இவ வந்து பண்ண மாட்டா, இவளை கூப்பிட்டாலும் இவளுக்கு வந்து இந்த ஒரு சிவர்னஸ் இருக்கு அதனால இவ வந்து அதை பண்ண மாட்டா, இவளை வந்து அந்த விஷயத்துல அவளை மட்டம் தட்டுவோம், அவங்கள பேச விட்டுட்டு அது நீ இந்த மாதிரி இருக்க இந்த மாதிரி செய்யற அது உனக்கு அது சரி வராது அப்படின்னு சொல்லி நம்மளை மட்டம் தட்டுறதுதான் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி பேராசிரியர் சொன்னாங்க, தாலாட்டு பாட்டு சொன்னாங்க இல்லையா, இன்னொரு தாலாட்டு பாட்டும் இருக்கு, தாய் அடிச்சாரோ தந்தை அடிச்சாரோ அத்தை அடிச்சாங்களோன்னு தான் பாட்டு வருது, தவிர நண்பன் அடிச்சானோன்ற எந்த பாட்டு வந்தது இல்லையே. நண்பன் வந்து துணையாக தான் இருப்பானே தவிர அடிச்சு அடிச்சு திருத்து தப்பு செய்யறதுல வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து ஐயா சொன்ன மாதிரி ஒரு சில நண்பர்கள் கொலை பண்றது அந்த மாதிரி இருந்தாலும் நிறைய பேர் வந்து அந்த இதுக்கு மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க இல்லையா, கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட நண்பர்கள் அப்படி இல்லை, என்னோட நண்பர்கள் எல்லாருமே என்கரேஜ் பண்ணுறதுல தான் இருக்காங்களே தவிர யாருமே அந்த மாதிரி ஒரு விஷயம் தப்பான ஒரு விஷயம் சின்ன விஷயம் செஞ்சாலுமே அதை வந்து தப்பு அப்படின்னு சுட்டி கம் ஏன்னா நானே நிறைய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் அது தப்புன்றதை வந்து சுட்டி காமிச்சிருக்காங்க. எல்லா விஷயமும் இருக்குது. இதே வந்து நம்ம உறவினர்கள் இருந்தால் நீ பண்ணது தப்பாக இருந்தாலும் தப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க, சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இதே இதை வந்து பத்து பேர்த்துல சொல்லுவாங்க, அவள் வந்து அந்த இது பண்ணியிருக்கா அது வந்து பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னும் கொஞ்சம் தான் அதிகமாக்குவாங்களே தவிர அதை வந்து சுருக்கமாக சரி அந்த பொண்ணு பண்ணிருச்சுமா இனிமேல் நல்லா பண்ணும் அப்படின்ற ஒரு வார்த்தையே வராது. ஒரே பையனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, ஒரு நம்மளே பசங்களோ பொண்ணுங்களோ பொண்ணுங்களை விடுங்க, பசங்க அதிகமாக இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தால் பேரண்ட்ஸ் வந்து ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் இன்னும் ஒன் இயர் கூட நம்ம பையன் தானே எப்போனாலும் வேலைக்கு போய்க்குவான், ஆனால் எப்போ போனால் என்ன நம்ம பையன் நம்ம இத்தனை வருஷமாக பார்த்துட்டோமே பார்க்க மாட்டோமோ அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இதே யாராவது ஒரு ரிலேட்டிவ் அத்தையோ மாமாவோ இல்லை சித்தி சித்தப்பா யார் வந்தாலுமே இன்னும் இத்தனை வருஷமாக வச்சிட்ருக்கீங்க பசங்களை, அவன் வேலைக்கு போகும் இத்தனை வருஷமாக நீங்கள் தானே பார்த்தீங்க படிக்க வச்சுட்டீங்க, இப்போ இத்தனை வருஷமாக உங்களுக்கு நீங்கள் அவனை பார்த்தீங்க அவன் இப்போ உங்களை பார்க்க வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுலேருந்து அந்த பையன் என்ன அவங்க வீட்டில் இருக்கவங்கள என்ன பண்ணுவாங்க, நம்ம பையனை எது வரைக்கும் நல்லா பார்த்துருக்காங்களோ அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க, வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுன்னு தாட்டு என்ன எப்படின்னா, இவ இத்தனை வருஷமாக நான் உனக்கு தான் உனக்கு சாப்பாடு போட்டேன் நட நீ போய் வேலை பாரு வேலை தேடு ஏன் இந்த மாதிரி உட்காந்துட்ருக்க அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்துடுவாங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் பையன் என்ன பண்ணுறான் பையன் வெட்டியாக இருக்கானா இந்த மாதிரி தான் நம்ம பேரண்ட்ஸுக்கு ஏற்றி ஏற்றி விடுவாங்களே தவிர சரி விடுங்க நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யாருமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது. அதாவது ரிலேட்டிவ் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம வளர்ச்சியை வந்து பொறாமையால் மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர பொறாமையோட மட்டும்தான் பார்ப்பாங்க. நண்பர்கள் வந்து நம்ம வளர்ச்சி அவங்க வளரலைனாலும் நம்மளை வளர்த்து விடுவாங்க, இதை பண்ணு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணு 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 அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. உறவினர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எங் எதுலேயுமே வந்து வளர்த்து விடுறதுக்கு கிடையாது, நண்பர்கள் மட்டும்தான் என்கரேஜ் பண்ணுவாங்க, நண்பர்கள் தான் பெஸ்ட்டு. தேங்க்யூ.